பீட்டிஸ் அன்பீது எங்களுக்கு வணக்கம் கைஸ். இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது சூப்பர் சண்டே. ஸோ ஸ்பெஷலாக ஏதாச்சும் பீட்டிஸ்க்கு போகணும்னு யோசித்தேன். ஸோ நம்ம பசங்களே ஆல்ரெடி வந்து ஸ்பெஷல் தான், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக யோசிக்கும் போது பார்த்தா பெஸ்ட்டாக ஏதாச்சும் போகணுங்க அப்புறம் தோணுச்சு. அதுக்கப்புறம் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டாக என்னென்னு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கிடச்ச ஒரு விஷயம், டாப் 10 சாங்ஸ் நம்ம பசங்களை பற்றி. ஏன்னா நம்ம மக்கள் தான் பார்த்துட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்பெஷல் ஒரு வீடியோ போட்டாகணும், பிகாஸ் நம்ம பசங்க வந்து வேர்ல்டு வைட் வந்து ஃபேமஸு. ஸோ டாப் 10 சாங்ஸ் வந்து வியூடு மேக்ஸிமம் பை பிடிஎஸ் சாங்ஸ், அதை பற்றி போகலான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்ல வந்து நீங்கள் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியாக இருந்தால் இல்லை ஒரு பிடிஎஸ் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தான். நான் டெய்லி போடுற ஒரு பிடிஎஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு ஒரு பீட்டிஸ் லவராக இருந்தால் மறக்காமல் லைக் எழுதிட்டு உங்கள் லவ்லி கமெண்ட்ஸ் ஆர்மி சைடுலேருந்து கறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ளஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல டாப் 10 சாங்ஸில் இல்லை பீட்டிஸ்லேருந்து உங்களுக்கு பிடிச்ச சாங் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ப்ளஸ் எனக்கு இந்த அடுத்த அப்டேட் பீட்டிஸை பற்றி என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் போட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் உங்களுக்காக என்ன அப்டேட் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் அப்படி வாங்க கண்டெடுப்போம். ஸோ நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்மார்ட் அண்ட் க்யூட் அண்ட் ஹேண்ட்ஸம் தான். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா ஒரு பெஸ்ட்டு தான், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு டாப் பெஸ்ட்டு பெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைனமேட்டோட ஒரு ஒரு சாங்கும் ஒன் டேக்கு வந்து மாறிட்டு தான் போயிட்டு இருக்கு, அதே வியூஸ் இருக்கவே இருக்காது. இப்போ நான் சொல்கிறது கூடயும் அடுத்த செகண்ட் கூடயும் மாறலாம். ஸோ எதுவுமே அக்யூரேட் வேலி கிடையாது, அக்யூரசி தான். ஏன்னா மாறிக்கிட்டே தான் இருக்கும் வியூஸு. ஏன்னா இப்போ கூட ஒரு ஆள் போய் வீடியோ பார்ப்பீங்க. ஸோ எதுவுமே அக்யூரேட் வேலி கிடையாது. வியூஸ் வந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பேருக்கு டாப் 10 எவ்வளோ இருக்காங்க இதை பற்றி தான் நான் வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து வேர்ல்டு வைடில் வந்து ஃபேமஸ் ப்ளஸ் ஹேண்ட்ஸம். ஸோ அவங்க வேர்ல்டு வைடால் ரசிக்கப்படுற சாங்ஸ் டாப் 10 சாங்ஸ் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கேஸ் அப்படியே அவங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப் 10 இடத்த பிடிச்சது பார்த்திங்கன்னா, அதாவது 10th டிசனிங் ஆர்டர்லேருந்து வரும், 10th ப்ளஸ் எது பிடிச்சது பார்த்தீங்கன்னா சேவ் மீ. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா May 2, 2016 வந்திருக்கு, கிட்டத்தட்ட 54 crore அதாவது சி வியூஸ் போயிருக்கு. மில்லியனில் சொல்லணும்னா 54.2 million சம்திங் வரும். இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜிக் அண்ட் ஹெல்பிங் மைண்டோட க்ரியேட் பண்ணப்பட்ட பாட்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மாசி ஒரு சாங்காக இருக்கும், நம்ம பசங்க வந்து சூப்பராக இருப்பாங்க அதுலேயும். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாட்டு, இது மாதிரி வர வர பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும். ப்ளஸ் அதோட கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு அதை வந்து பாட்டை வர பார்த்திங்கன்னா டூப். இது பார்த்திங்கன்னா 2016 வந்திருக்கு, இது வந்து 60 crore வியூஸ் போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு யூத் செலிப்ரேஷனுக்காக வந்த பாட்டு, ப்ளஸ் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற வகையில் வந்து ஒரு செலிப்ரேஷனாக பசங்க ஆடி காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, யாரும் பார்க்காம இருக்க மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு 60 crore அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு மேசிவ் சாங் தான். எனி திங் இஸ் நாட் அ ஸ்மால் திங், இது வந்து 60 crore போயிருக்கு. ஸோ இது ஒரு பெரிய விஷயம் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா பேரை கேட்கும்போது இந்த பாட்டோட பேர் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிளட் ஸ்வெட் அண்ட் டியர்ஸ். ஸோ பேரை கேட்கும்போது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாட்டு எதை டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த பாட்டு எப்போ வந்திருக்கு பார்த்திங்கன்னா 10th May 2016 வந்திருக்கு. இந்த பாட்டோட வியூஸ் பார்த்திங்கன்னா 67 crore. பெயின் ஆஃப் அடிக்டிவ் லவ் இதுதான் இதை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ சொல்லும் போதே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு லவ்வில் இருக்க அடிக்டிவ்னஸில் இருக்க பெயினை தான் ஒரு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு லவ்வோட பெயின்ஃபுல் ரோஸ், அதாவது எப்படின்னா ஒரு ரோஸில் முள்ளும் இருக்கும் பூவும் இருக்கும். ஸோ அதோட லவ் எப்படி டிஸ்கிரைப் பண்ணால் இருந்தாலும் அது லவ்வோட சிம்பிள். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாட்டு இதில் அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ ரொமான்டிக்காக சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபயர். பேரை சொல்லும் போதே பற்றிக்கிட்டு வருது, கண்டிப்பாக நம்ம பசங்க ஒரு மோட்டிவேஷனாக வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. ஃபயர் அதாவது தீ பற்றிக்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் லெவல் வியங்கு தான் இது. இது பார்த்தீங்கன்னா 2016 வந்திருக்கு, இது பார்த்தாலும் 67 வியூஸ் அதாவது 67K crore அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. இதுவும் ஒரு மேசிவ் சாங் தான். அடுத்தது சொல்லவா இன்னும் டைனமைட். இப்போ ரீசெண்டாக வந்து 2020 சாங், இது பார்த்திங்கன்னா செம்ம ஹோப்போட வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட்டாக இங்கிலீஷ் ஃபுல்லி இங்கிலீஷ் வந்த பாட்டு இது தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நிறையா ரெக்கார்ட் பண்ண சாங் இது தான். இது வந்து முழுக்க முழுக்க பிடிஎஸ் ஆர்மியோட லவ்னு சொல்லி மறக்காமல் நான் இங்கே சொல்லுவேன். ப்ளஸ் நிறைய ஹார்ட்டோட ஸ்டோலன் பண்ண சாங்கும் இது தான். வேர்ல்டு வைடில் எக்ஸப்டேஷன் வந்து அந்த எக்ஸப்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணி மேசிவாக இருந்த சாங்கும் இது தான் கைஸ். இது பார்த்திங்கன்னா 68 crore போயிருக்கு. அடுத்தது அஞ்சாவது இடத்துல பார்த்திங்கன்னா ஐடியல், அதாவது 80 crore வியூஸ் போயிருக்கு. இது வந்து 24th August 2015 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஐடியல்லாம் ஒரு யூனிக்னஸை க்ரியேட் பண்ணுற வகையில் வந்து இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. ஒரு யூனிக் கேரக்டரையும் டிஸ்கிரைப் பண்ணுற வகையில் ஒரு கலர்ஃபுல்னஸோடு இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு. ஈக்குவல் டு டைனமைட்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா 4th, அதாவது மைக் ட்ராப். மைக் ட்ராப் பார்த்தீங்கன்னா ஐடியலுக்கும் மைக் ட்ராப்க்கும் அப்படி ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, வெறும் 8 06 அவ்வளோதான் வித்தியாசம். அதனால தான் இது வந்து 4th ப்ளஸ் பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு கிளாசிக் மேசிவ் சாங்கு, ஒரு ஹிப்ஹாப் ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு
வேற லெவல் டியூனோட இருக்கும். நம்ம பசங்க ஸ்டெப்ஸ் அண்ட் இதெல்லாம் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் மூமெண்ட்டாக ஒரு கிராப்பர் கிரேஸியாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ப்ளஸ் இதில் மெயினாக இந்த 10 பாட்டில் எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து இந்த பாட்டு தான், அதாவது ஃபேக் லவ் தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. May 18, 2018 வந்திருக்கு. இது வந்து லவ் யுவர் செல்ஃப்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுற வகையில் இந்த பாட்டை வந்துருக்கு. ஃபேக் லவ்னு சொல்லும்போது என்ன வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்தாலும், பட் பாட்டு கேட்கும்போது வேறு லெவலில் வந்து பிச்சு உதவிருப்பாங்க. லவ் வந்து பியூராக டிஸ்கிரைப் பண்ணி வேறு லெவல் லவ் லவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி மாஸாக டிஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. அடுத்த பாட்டு வந்து பாய் வித் லவ், ஒரு பையன் வந்து ஒரு லவ்வில் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி மாஸாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பேரை கேட்கும்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ ஹோப்ஃபுல் சாங் இது. பார்த்தீங்கன்னா 2019 வந்திருக்கு. இதுதான் மேக்ஸிமம், அதாவது பில்லியன் போயிருக்கு, 1.06 பில்லியன் வியூஸ் போயிருக்கு. இது வந்து பெரிய 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 ஹோப்லேருந்து பெரிய பெரிய சக்ஸஸில் இருக்க வரைக்கும். ப்ளஸ் வந்து யூடியூபே அதறி போட்டு கலக்கி போட்ட வீடியோ தான் சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் வந்து யூடியூப் ரெக்கார்ட்ஸ் பிரேக்கர்ஸில் வந்து இது நிறைய நிறைய பேர் பட்டுச்சு. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ மேசியாக வந்த பாட்டு தான் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏ பார்த்திங்கன்னா September 18, 2017 வந்திருக்கு. 1.5 பில்லியன், அதாவது இருக்க எல்லா ரெக்கார்டையும் உடச்சி ரெக்கார்டெலாம் படைக்கப்பட்ட சாங் தான் இது. இது பார்த்திங்கன்னா கொரியன்லேயும் ஜப்பானீஸ்லேயும் வந்திருக்கு, பில் போர்டில் No. 1 வந்திருக்கு. யூஎஸ்ஏ சாங்கில் ஃபஸ்ட்டாக என்ட்ரான சாங் இது தான் கைஸ். ரெக்கார்டு வெள்ளத்தையே அழிஞ்சுன்னு சொல்லலாம், அவ்வளோ வெள்ளம்னு சொல்ல முடியாது, அது வந்து கடலோட அதிகம்னு சொல்லலாம். அவ்வளோ பாட்டு ரெக்கார்டு இந்த பாட்டுக்கு வந்து கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், செம்ம செலிப்ரேஷனுங்க. நான் பசங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட் ரெகக்னேஷன் இது தான். ஸோ எல்லாருக்கும் இந்த டாப் 10 எது பிடிச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச பாட்டுனா கண்டிப்பாக வந்து ஃபேக் லவ் தான். ப்ளஸ் வந்து அடுத்தது வந்து 8th பொசிஷனில் இருக்க பிளட் ஸ்வெட் அண்டு டீயர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம பாட்டு எல்லாம் பசங்களும் பாட்டும் எப்போயுமே வந்து ஃபேமஸ் அண்ட் பெஸ்ட்டு தான், கண்டிப்பாக உங்களுக்கும் ஒன்று பெஸ்ட்டாக இருந்திருக்கும். அது என்ன சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லவ் யூ கைஸ், சராங்கி அண்ட் பை பை கைஸ்.